தமிழகத்தில் அரிசி மீதான 5% ஜிஎஸ்டி வரியை நீக்க வலியுறுத்தி வரும் 16 அரிசி ஆலைகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளன. தமிழகம் முழுவதும் சுமார் 3000 அரிசி ஆலைகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்க உள்ளன. முத்திரையற்ற பொட்டலங்கள் அல்லது பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள 5% ஜிஎஸ்டி வரி வரும் 18 முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. இதனால் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு விற்கப்படும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்க செயலாளர் சிவானந்தன், பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு விற்கப்படும் அரிசி மீதான 5% ஜிஎஸ்டி வரியை நீக்க வலியுறுத்தி வரும் 16 ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்றும் அதில் 3000 அரிசி ஆலைகள் பங்கேற்கும் எனவும் தெரிவித்தார். மத்திய அரசு இந்த 5% வரியை விலக்கிக் கொள்ள வலியுறுத்தி வரும் 16 தமிழகம் முழுவதும் உள்ள அரிசி ஆலைகள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்கின்றன. அகில இந்திய அளவிலும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு தமிழக அரிசி ஆலை உரிமையாளர்களும் வரவேற்று அதில் நாங்கள் கலந்து கொள்கிறோம். 16 அன்னைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் 3000 அரிசி ஆலைகள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கின்றன. இதனால் அன்று ஒரு நாள் மட்டும் மிகவும் உற்பத்தி பாதிக்கப்படும், தொழிலாளர்களுக்கும் வேலை இழப்பு ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் அரிசி ஆலை மற்றும் கடை உரிமையாளர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அரிசி ஆலையின் வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கு பெறுவது என அரிசி கடை உரிமையாளர்கள் முடிவெடுத்துள்ளனர். எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் காட்டுறதை விட பொதுமக்களுடைய கவனிப்பு கொண்டு போறதுக்காக 16 அன்னைக்கு ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்துறோம். இதனால் திருப்பூர் மாவட்டத்தில் 200 அரிசி ஆலைகள் இயங்குது. இந்த ஒரு நாளில் மட்டும் 25,000 மெட்ரிக் டன் தயாரிப்பு பாதிக்கப்படும். அதே மாதிரி 25,000 மெட்ரிக் டன் அரிசி விற்பனையும் பாதிக்கப்படும். அரிசி மீதான ஜிஎஸ்டி வரி நீக்கப்படாவிட்டால் தொடர் போராட்டம் நீடிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஜூலை 16 அறிவிக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்த போராட்டத்தில் மாநிலம் முழுவதிலும் உள்ள அரிசி ஆலை ஊழியர்கள் வணிகர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.